உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் என்று நம்முடைய அதிகாலை விடியல்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன பொதுவாக ஆடி மாசம் வந்தா நமக்கு என்ன நினைவுக்கு வரும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆடி பட்டம் தேடி விதை ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் இந்த மாதிரி பழமொழிகள்லாம் நினைவுக்கு வரும் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துல ஆடி நாளே ஆடி தள்ளுபடி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆடி தள்ளுபடி எந்த கடையில கிடைக்கும் இந்த மாதிரி தான் நினைவுக்கு வருது ஒன்று வாங்கினா ஒண்ணு இலவசம் அந்த அறிவிப்பு நினைவுக்கு வரும் அப்புறம் ஆஹ் இல்லை சேதாரம் இல்லை எல்லாரும் வாங்க ஆடி தள்ளுபடிக்கு அப்படிங்கிற அந்த அறிவிப்பெல்லாம் தான் நினைவுக்கு வருது இப்போ இந்த காலத்தில் மட்டுமா நம்முடைய வள்ளல் பெருமான் வாழ்ந்திருந்த காலத்தில் கூட அவர் ஒரு பாடல்ல ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து இதை தருவாரு அதை தருவாரு இப்படியெல்லாம் தருவார் தருவாரு அப்படி அள்ளி தருவாரு அப்படின்னு பத்து விஷயங்களை அள்ளித்தர் தான் அடுக்கிறாரு அப்போ அந்த காலகட்டத்துல மக்கள் எப்படி போயிருப்பாங்க அவரை நாடி அப்படிங்கிறதா மிக முக்கியம் நம்ம உணர வேண்டியது அந்த பாடல் எப்படியெல்லாம் எதையெல்லாம் அடுக்கி தருகிறார் அப்படிங்கிறத நீங்க முதல்ல கேட்கணும் ஏன்னா யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த நூற்றாண்டுல அப்போ அவர் இதையெல்லாம் அள்ளி 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 கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பட்டியல் போடும்போது யாருப்பா அந்த வள்ளல் நம்முடைய வள்ளல் பெருமானே வியந்து பாட்டு பாடுகின்ற அளவுக்கு ஒரு வள்ளல் இருந்தாரா எல்லாருக்கும் இதையெல்லாம் அள்ளி கொடுத்தாரா அப்படின்னு எல்லாம் நமக்கு சிந்திக்க தோணுது அவர் முதல்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கார் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கு அப்புறம் நிறைவு வரியில யார் அவர் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸையும் நம்முடைய வள்ளல் பெருமான் உடைக்கிறார் அதனால முதல்ல அந்த பாடலை பார்க்கலாமா நிறைவு வரிக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல மூணு வரிய பாத்துடலாம் அப்பதான் அந்த லிஸ்ட்ல என்னவெல்லாம் கொடுக்கிறார் பத்து விஷயங்களை கொடுக்குறாருங்க அவர் அது என்னன்னு முதல்ல ஊர் தருவார் நல்ல ஊன் தருவார் உடையும் தருவார் பார் தருவார் உழற்கு ஏர் தருவார் பொன் பணம் தருவார் சோர் தருவார் உள்ளறிவு கெடாமல் சுகிப்பதற்கு இங்கு ஆர் தருவார் கார் தருவார் அம்மையார் தருபாகனை அன்றி நெஞ்சே யோசிச்சு பாருங்க பத்து விஷயங்களை தர்றாராம் ஊர் தர்றாரு உணவு தர்றாரு உடை தர்றாரு அப்புறம் நமக்கான நிலத்தை கொடுக்கிறார் நிலத்தில் உழுவதற்கான ஏரை கொடுக்கிறார் அப்புறம் பொன் கொடுக்கிறார் பொருள் கொடுக்கிறார் இப்படியாக ஒருத்தர் மழை மாதிரி அள்ளி அள்ளி பெய்துகிட்டே இருக்காரு அப்படின்னு வியந்து போற்றுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது மூக்கில் கை வச்சு வியக்கிற வியக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது யாருப்பா இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி தோணுதில்லை முதல் மூணு வரியை மட்டும் திரும்பவும் நம்ம பயணிக்கலாம் அப்போ தான் என்னவெல்லாம் அவர் கொடுக்கிறார் அந்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் ஊன் கொடுக்கிறார் உடை கொடுக்கிறார்னு சொல்லிட்டு மூணாவது வரியில சோர் கொடுக்கிறார் அதையும் வேற தனியா சொல்றார் நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த அளவுக்கு விருந்தையும் கொடுத்து சரி விருந்து முடிஞ்சு போச்சுன்னா வர்றவங்களுக்கு பசியாறுவதற்கு வெறும் சோற்றையாவது கொடுக்கலான்னு கொடுத்திருக்கிறார் ஒரு வள்ளல் வள்ளல் பெருமான் வள்ளலார் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் ஒரு வள்ளல் வள்ளல் பெருமானே வியந்து பார்க்கின்ற ஒரு வள்ளல் இதையெல்லாம் கொடுத்திருக்கார் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது திரும்ப பயணிக்கலாம் திரும்பவும் யார் இதையெல்லாம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரியா ஊர் தருவார் நல்ல ஊன் தருவார் உடையும் தருவார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஊர் வேணும்னு ஆசை இருக்குமா என்ன இல்லை நான் இந்த ஊரை வல்லமை செய்ய வேண்டும் நான் இந்த ஊருக்கு தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும்னு ஆசைப்படுறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஊரை கொடுக்கிறார் அப்புறம் ஒரு சிலருக்கு உடை இருந்தா போதும்னு தோணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி உடையை கொடுக்கிறார் ஒரு சிலருக்கு வயிற்று பசியோடு வருவார்கள் அப்படி வருகின்றவர்களுக்கு ஊனையும் சேர்த்து கொடுக்கிறார் அந்த நல்லவர் அப்படிங்கறதுதான் மிக முக்கியம் பார் தருவார் உழற்கு ஏர் தருவார் பொன் பணம் தருவார் பார் தருவாரா ஊர் கொடுத்தாச்சு ஊரும் எனக்கு போதாது அப்படின்னா இந்த உலகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படிங்குறாங்க அடடடா இப்படி கூட ஒரு மனுஷரா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது இல்ல பார் தருவார் சரி ஊர் கொடுத்தது அந்த நிலம் கொடுத்தாச்சு ஆனா அது எனக்கு போதாதுன்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காக உலகத்தையே அள்ளி கொடுக்குறாரு அப்புறம் பொன் பணம் அதையும் வேற சேர்த்து கொடுக்குறாரு இப்படி யார்ப்பா இருக்காங்க இந்த காலத்துல யாரையும் காணமே அந்த மாதிரி இருந்தா நம்ம எல்லாம் ஒரு நடை எட்டு பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு தோணுது திரும்ப பாருங்க அந்த வரிய பார் தருவார் உழற்கு ஏர் தருவார் பொன் பணம் தருவார் இது ரொம்ப முக்கியம் பார் கொடுத்தாச்சு அது தவிர உழற்கு ஏர் தருவாராம் எனக்கு உழைச்சி பழைக்கணும்னு இருக்குங்க ஐயா அதனால நீங்க எனக்கு இலவசமா எதையும் கொடுத்துட வேண்டாம் உழுவதற்கு நிலம் வேண்டும் அப்படின்னா சரி இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்தாச்சு அப்புறம் உழுவதற்கு ஏர் வேணுமே அப்படின்னா சரி இந்தா அதையும் வச்சுக்கோ அதையும் சேர்த்து கொடுக்குறாருனா மக்களின் தேவை அறிந்து மனமறிந்து எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு வள்ளலை தான் வள்ளல் பெருமான் இதுல சொல்றாரு அப்புறம் பொன் பொருள் இதையும் கொடுத்தாச்சு சரி வேற என்ன இருக்கு பாக்கி கேட்கறதுக்கு அதை மூணாவது வரியில சொல்றாரு பாருங்க சோர் தருவார் உள்ளறிவு கெடாமல் சுகிப்பதற்கு இங்கு ஆர் தருவார் சோர் தருவாராம் அதாவது விருந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா சரி உனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால வெறும் சோறும் மோரும் நீரும் மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு அதையும் கொடுக்குறாரு இவ்வளவும் வாங்கினதுக்கு ஒரு சின்ன செருக்கு வரும்ல நமக்கு அந்த செருக்கு வந்து விடாமல் உள்ளறிவு கெடாமல் காப்பதற்கு யார் தருவார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்போ அந்த செருக்கு வராமல் உள்ளறிவு பகுத்தறிவு சிறப்பாக இயங்குவதற்கு தேவையான அந்த வெளிச்சத்தையும் கொடுக்கிறார் ஒருவர் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் கார் தருவார்னு சொல்றாரு பாருங்களேன் அழகான வார்த்தை அது சோர் தருவார் உள்ளறிவு கிடாமல் சுகிப்பதற்கு இங்கு ஆர் தருவார் கார் தருவார் அதுதான் ரொம்ப முக்கியம் மழை மாதிரி அந்த மேகத்தின் கருமை மாதிரி திரும்ப திரும்ப பொழிஞ்சுக்கிட்டே இருக்காராம் இந்த மாதம் ஒரு மாசத்துல மூணு போகம் விளையணும்னா மூணு முறை மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முப்போகம் விளைந்ததா மும்மாரி பெய்ததா அப்படின்லாம் அந்த காலத்துல கேட்டிருக்காங்க அரசர்கள் அப்படியாக மாதத்தில் மும்மாறி பெய்வதை போல் இல்லாமல் எல்லா நாளும் கார் தருவார்னா எல்லா நாளும் பெய்யக்கூடிய கருணையை பெய்யக்கூடிய மேகத்தை கொடுக்கின்றவர் அவர் அப்படின்னு சொல்றாரு யார் இவரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதை சொல்லித்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நிறைவு செய்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல அதை சொல்கிறார் பாருங்களேன் கார் தருவார் அம்மையார் தருபாகனை அன்றி நெஞ்சே அவ்வளோதான் அம்மையார் தருபாகனை அன்றி நெஞ்சே அப்படின்னா அம்மையை பெண்ணை தன்னுடைய இடது பாகத்தில் வைத்திருக்கின்ற அவரை தவிர வேறு யார் இதையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்கிறார் என்றால் இந்த பாடல் மிக ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட பாடல் அப்போது அவர் தில்லை நடராஜரை வழிபட்டு கொண்டிருந்த காலம் தெய்வங்களையெல்லாம் தேடி பார்த்து வழிபட்டு கொண்டிருந்த காலம் அப்போது எழுதிய ஒரு பாடல் என்பதனால் உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய அந்த சிவன் அல்லது அந்த நடராஜனை தவிர வேறு யார் இதையெல்லாம் கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை வள்ளல் பெருமான் கேட்கிறார் வள்ளல் பெருமான் இந்த நிலையிலிருந்தும் தன்னை மீட்டெடுத்து கொண்டார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பொருளை அல்லது உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருளை லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கொடுப்பதுதான் இறையின் அடையாளமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள் வந்திருக்கும் அதனால தான் அவர் தன்னை அந்த நிலையில் உணர்ந்து சோறு தருகின்ற ஊன் தருகின்ற உணவு தருகின்ற அந்த மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்தாருங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது அதனால பசிப்பினியை நீக்குவதுதான் ஊர் தரலாம் நிலம் தரலாம் பொன்பொருள் தரலாம் உடை தரலாம் அல்லது வே நாம் கேட்கின்ற வசதிகள் எல்லாவற்றையும் தரலாம் பார் தரலாம் இப்படி எதை நாம் ஓனர்ஷிப்னு சொல்லுவோம்ல நாம் வைத்திருந்தாலும் பசிக்கின்ற வேளையில் ஒரு உருண்டை சோறு ஒரு கவளம் சோறு அது ஒன்றுதான் உயிரை நிலைநிறுத்துகின்ற உண்மையான செல்வம் என்பதை உணர்ந்ததால்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் பசிப்பினை நீக்குகின்ற மருத்துவத்தை தொடர்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே க மேகமாக எல்லா காலத்திலும் பெய்து கொண்டிருக்கின்ற கருமழையாக கருணை மழையை நம்முடைய வள்ளல் பெருமான் பெய்தார் என்பதை இந்த பாடல் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் இது துவக்க நிலை பாடல் அதனால் உருவ வழிபாட்டை உருவத்தை பாடுகிறார் ஆனால் அந்த உருவத்திலிருந்தும் மீண்டு வந்தார் தன்னை மீட்டெடுத்தார் அதன் மூலமாக சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த புதிய வழிபாட்டு முறையை இந்த சமூகத்துக்கு கொடுத்தார் அந்த வழிபாட்டு முறையின் ஒற்றை நோக்கம் சமத்துவம் அந்த வழிபாட்டு முறையின் ஒற்றை நோக்கம் சமநீதி சமூக நீதி என்பது மட்டும்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சியை செய்தவர் வள்ளலார் என்பதை இந்த பாடல் மூலமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்